உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. கெர்சான் நகரை கைப்பற்றிய ரஷ்ய ராணுவம் மற்ற பகுதிகளை கைப்பற்றும் முனைப்பில் ஈடுபட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே இதுவரை இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் துருக்கி அதிபர் தாயிப் எர்டோஜன் தொலைபேசியில் பேசினார். அப்போது தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரையும் தாக்குதலை உக்ரைன் நிறுத்தும் வரையும் சண்டையை நிறுத்தப்போவதில்லை என்று ரஷ்ய அதிபர் கூறியதாக அவரது மாளிகை தெரிவித்துள்ளது. தங்களது தாக்குதல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று ரஷ்ய அதிபர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்ட இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பென்னட் தனது அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசினார். அப்போது அவர் இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான தீர்வை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாக கூறினார். இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பிரான்ஸ் மற்றும் மெக்சிகோ நாடுகள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. மனிதநேய உதவிகளை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருவது குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.